சமீபத்தில் வன்னிய சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த காலத்திலையும் போராட்டம் பண்ணாங்க, 21 தியாகிகள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. மொத்தமாகவே 100,000 போலீஸோ என்னமோ தான் சொல்கிறாங்க, 120,000 போலீஸ் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து எஸ்ஐ எத்தனை பேர் இருக்காங்க, அந்த எஸ்ஐயில் வந்து எத்தனை வன்னியர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் எத்தனை இன்ஸ்பெக்டர், அதில் எத்தனை வன்னியர், அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் எத்தனை வன்னியர் இருக்கார், ஜட்ஜ் எத்தனை பேர் இருக்காங்க, இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுங்க. அப்போ நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோமா இல்லையா எங்களுக்கு தெரியும். இப்போ 10.5 கொடுத்தாலும் நாங்கள் ஏமாந்தான் போவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பது வந்து சாத்தியமாகும் நினைக்கிறது? சாத்தியமா அதான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயம், அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு நாளில் முடிச்சிடலாம், காலையில் எடுக்க ஆரம்பிச்சு சாயந்தரத்தில் வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்லிடலாம், எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பங்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவர் சாதி எதுலையுமே இல்லை, பட்டியலே கிடையாது, அவங்க சாதியே கிடையாது. முதல்ல ஒரு 10,000 பேர் இருப்பாங்களான்னு தெரில, இப்போ வேற வேற திருமணம் பண்ணி ஒரு 4-5 கல்யாணம் பண்ணி அவரே ஒரு 100 மக்களை பெற்றுத்துட்டார். யாரும் சொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா ஒத்த வீட்டுக்காரன் நீ அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் ஒரு 100 வீடு அவரே உருவாக்கிட்டார் கோபுர சுற்றி. மற்றபடி அவர் ஏது சொந்தம் ஏது பந்தம் ஏது, மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று கிடையாது. இந்த வர்ணசர்ம தர்ம கோட்பாடை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, பிராமணர்களை கிட்டையே சேர்க்காதீங்க, இந்த ஆரிய வர்க்கர்களை கிட்டையே சேர்க்காதீங்க, திராவிட வர்க்கர்களை கிட்ட சேர்க்காதீங்க, இவனுங்க தான் நம்மளை பிரிப்பானுங்க. நம்ம சொல்ல குடிக்குள்ள தமிழர்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மகேஷ் நாயகர் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களை முதல்ல நிகழ்ச்சி கூட இருப்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் வன்னிய சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த காலத்திலையும் போராட்டம் பண்ணாங்க, 21 தியாகிகள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதை சாத்தியப்படுத்தினார், மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி காலம் வரும்போது அதை வந்து தடை செஞ்சாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது சமீபத்தில் நடக்கிறது இல்லை, நம்ம வந்து இது முதல் முதல்ல விதை போட்டது வந்து எஸ்எஸ் ராமசாமி படையாச்சார் தான். எம்பிசின்ற பட்டியலை முதல் முதல்ல சொன்னதும் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வன்னியர் சங்கம் அதை கையில் எடுக்கிறாங்க. அவர் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சின்னு வச்சுருந்து அதில் வந்து வன்னியர்களுடைய இடப்பங்கீடை வந்து அந்த காலத்துலேருந்தே அவர் கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தார். மருத்துவர் ராமதாஸ் ஐயாக்கு அப்புறம் வந்து அது ரொம்ப சூடு பிடிச்சி அது வன்னியர் சங்க காலகட்டத்தில் வந்து உயிரியே கொடுக்குற அளவுக்கு வந்து போராட்டங்கள் வந்து வலுப்புறுது. இந்த காலகட்டத்தில் வந்து எம்பிசின்ற புது பட்டியலே உருவாக்குனது வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயாவையும் இந்த வன்னியர் சங்கம் தான் காரணம். இப்போ வன்னியர் போராட்டம் வந்து அப்போ வந்து அந்த 20% இடஒதுக்கீடு கொடுத்து 108 சமுதாயத்துக்கு மேலே அதில் ஒன்று சேர்த்து வன்னியரில் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து ஏமாற்றிட்டாங்க தான் சொல்ல முடியும். கருணாநிதி வந்து ஏன்னா அவரோட சாதி வந்து அந்த பட்டியலில் வரலை. அம்பாசங்கரானயத்தில் வந்து அவர் சாதி வந்து ஏன்னா சிறுபான்மை சாதி, அவர் சாதி முதல்ல தமிழ்நாட்டிலே கிடையாது, அதனால் வந்து அந்த சின்னமேலன்ற சமுதாயம் வந்து இல்லை. இப்போ ஒரு புது தகவல் வேறு, ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல்கார வந்து அந்த ஊர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு நேர்காணல் அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து நேர்காணல் எடுத்துகிட்டு கருணாநிதி இந்த ஊர் தானா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க தெலுங்கில் பேசுகிறாங்க, ஆமாம் எங்கள் ஊர் தான். அவர் வந்து ஒரு சேர்மன் அந்த ஊருக்கு, இப்போ கருணாநிதியோட ஊருக்கு வந்து அவர் சேர்மனு, என் சொந்தக்கார தான் அவர், அவங்க தாத்தா காலத்தில் இங்கேருந்து போனாங்க, அவங்க அதுக்கு முன்னாடிலாம் அங்கே கிடையாது, கள்ளக்குடி கூட அவங்க சொந்த ஊர்லாம் கிடையாது, அந்த அவங்க தாத்தா காலத்தில் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தைலாம் இருக்குது, எங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்து ஒரு மீட்டிங் நடக்கும் போது என்கிட்ட வந்து பேசிட்டே போனார் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அங்கே செலவு வைக்கிறதுக்கு அவர் வந்து கோரிக்கை வைக்க போகிறாராம் ஸ்டாலின் கிட்டே, எங்கள் அவங்க ஊரில். அது வச்சுட்டு ஒன்றும் தப்பு இல்லை, இங்கே ஆந்திராவில், ஆந்திராவில் வந்து செலவு வைக்கிறது அவர் ஊரில், அவர் பிறந்த அவர் சொந்த ஊரில், அதனால் அங்கே கோரிக்கை வைக்க போகிறாராம் ஸ்டாலின் கிட்டே. அவருக்கு உடம்பு நல்லா சரியில்லையா, வரப்போகிறாராம். அவர் அது பேட்டியில் சொல்லிட்டு இருக்கார், நான் வேணால் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி வந்து அவர் பட்டியல் வந்து இந்த இடத்துல வராததுனால அம்பசங்கரானயத்தை தூக்கி எறிஞ்சிட்டார். அப்போ வந்து வன்னியர்களுக்கு மட்டும் எப்படி தனியாக கொடுக்குறது, 20% எப்படி தனியாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சிறு சிறு சாதிகள்லாம் ஒன்று சேர்த்து 120% இடஒதுக்கீடாக கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, அதுலேயும் வந்து நாங்கள் அனுபவிக்காததுனால 10.5 அதுவே எங்களுக்கு போதுமா போதாதான்னு தெரில. ஏன்னா கணக்கெடுப்படி பார்த்தா வந்து சிங்கிள் லார்ஜ் ஸ்டேட் கம்யூனிட்டினா தமிழ்நாட்டில் வந்து வன்னியர் தான். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஜனநாயக முறைப்படியில் வந்து எல்லா சமுதாயமும் எத்தனை நீ எத்தனை தலை இருக்க, வன்னியர் எத்தனை பேர் இருக்கான், பறையர் எத்தனை பேர் இருக்கான், கல்லர் மரவர் அகமுடையர் எத்தனை பேர் இருக்காங்க, தேவேந்திர குலவெளியாளர் எத்தனை பேர் இருக்காங்க, இப்படி வந்து கொங்கல் கவுண்டர் இப்படி நாடார் எத்தனை பேர், இப்படி வந்து தலை எண்ணி இத்தனை சதவீதம் வந்து இவங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறையாக கொடுக்குறது தான் நல்லது. கடைசி நேரத்தில் தேர்தல் முடிய போகிற நேரத்தில், தேர்தல் வரப்போகிற நேரத்தில் 10.5 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழகத்திலலாம் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு ஆதாயத்துக்காக அதிமுக போட்ட ஒரு நாடகம்னு சொல்லலாம். அவங்க போட்டாங்க, அதுக்கு பாமகவும் வந்து அடிப்பணிஞ்சு சரி ஏதோ 10.5 கொடுக்குறாங்க, இப்போதைக்கு இதை வாங்குவோம். ஏன்னா 13% ஐயாவுக்கு ஐயாவும் நான் கேட்டார், 21, 20, 12 மட்டும் தனியாக 17,
அப்புறம் 13 லாஸ்ட்டில் வந்து இப்போ 10.5 வந்து கொடுத்தாங்க. நான் அப்பயே சொன்னேன், அப்பயே நான் நேர்காணலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அதை நம்பாதீங்க, ஏமாத்த தான் கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஏன்னா இங்கே ஒன்று எடப்பாடியார் சொல்கிறாரு, அங்கே தெக்க போனால் ஓபிஎஸ் ஒன்று சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வராது, எங்களுக்கே தெரியும், ஒரு 6 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஏமாற்று போக்கில் தான் வந்து 10.5 கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா, இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து தமிழர்களோட உணர்வு தெரியாது, அவங்களுக்கு வந்து தமிழர்களோட உணர்வோ இல்லை வன்னியர்களோட உணர்வு அந்த வழி அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஓட்டு, அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு வரணும், ஓட்டு வாங்கணும், ஒன்று துட்டு கொடுப்பாங்க, இலவசமான அறிக்கைகளை கொடுப்பாங்க, இல்லைனா மக்கள் உணர்வை வந்து இந்த மாதிரி 10.5 கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இதுக்கு விதை போட்டது வந்து எஸ்எஸ் ராமசாமி படையாச்சார் அவர்கள் தான் ஆரம்பித்தார் அப்படின்னு. ஆமாம், அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் தான் கிடைச்சிட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருதுல்ல, இவன் எல்லா இடத்துலையும் மேலே போயிடுவான்ல, வன்னியர் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பான். இன்றைக்கி வந்து எங்கே இருக்கிறான், நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த எஸ்ஐலேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்த 20% நீங்கள் வச்சுக்கங்க, தெற்கையே போகாதீங்க, வடதமத்தில் மட்டும் வைங்க, மொத்தமாகவே 100,000 போலீஸோ என்னமோ தான் சொல்கிறாங்க, 120,000 போலீஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எஸ்ஐ எத்தனை பேர் இருக்காங்க, அந்த எஸ்ஐயில் வந்து எத்தனை வன்னியர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் அதில் எத்தனை வன்னியர், அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இந்த கேட்டகிரியில் எத்தனை வன்னியர் இருக்கார், ஜட்ஜி எத்தனை பேர் இருக்காங்க, இது வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு எடுத்து கொடுங்க. அப்போ நாங்கள் ஏமாத்தப்பட்டிருக்கோமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏமாத்தப்பட்டு தானே இருக்கோம், இந்த 20% நாங்கள் ஏமாந்து தான் போயிருக்கோம், இப்போ 10.5 கொடுத்தாலும் நாங்கள் ஏமாந்து தான் போவோம். நீங்கள் பங்குடுன்னு ஒன்று சொல்கிறீங்க, இப்போ ரெட்டியார் மாநாட்டரெலாம் திமுக இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நீ வா, நீ சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துருவா, நீ ரெட்டியார்னு மட்டும் போட்டு வந்தால் போதும், எங்களை வந்து குத்தினா போதும், அதான் அது ஒரு கோட்டா இருக்குது, நான் அதில் வந்து உன்னை வேலைக்கு சேர்த்துருவேன், எல்லா இடத்துலையும் நான் உன்னை உள்ள அனுப்புகிறேன்றார். அப்போ அரசு துறையில் வந்து சாதி பேரே பின்னாடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிற கூட்டமோ அதே கட்சி தான், அதே கூட்டம் தான் சொல்லுது, நீ ரெட்டியார்னு எழுதின்னு வந்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருப்போம், நானும் நேரு தான் இருப்போம், நாங்கள் வந்து ரெட்டியாருங்கிறது சாதி இல்லை, ரெண்டு அது அவங்களுக்கு தான் தெரியும், ரெட்டியார்ன்றது சாதி பேர் தானே. அப்போ நீ அந்த சாதி மாநாட்டில் கலந்துட்டு பேசும்போது ஓட்டு கேட்குறீங்க, நான் தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன்றீங்க, தெலுங்குலேயே ஓட்டு கேட்டு நான் வந்து ரெட்டியார்னு நீ சின்ன பேப்பரில் எழுதி வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் மேல் பொறுப்பில் போயிடலாம், நான் உங்களை வந்து அரசு துறையில் வேலை சேர்த்துறேன்றீங்க. நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து 21 பேர் ரத்த வெள்ள காட்டில் செத்து போய் நாங்கள் போராடினோம், எங்களுக்கு வந்து இடப்பங்கிட கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கமும் தயங்குது, அப்போ இனிமேல் நாங்கள் என்ன போராட்டம் பண்ண முடியும், ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன இருக்குது, ஒரு போராட்டம்னா என்ன, ஒரு சாலை ஓரத்தில் உட்காந்து போராட்டம், சாலை மறியல் போராட்டம், பஸ்ஸு போராட்டம், இந்த மாதிரி ஏதாவது எத்தனையோ போராட்டம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா போராட்டமும் பண்ணியாச்சு, ஊரையும் குத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் வன்னியர். இல்லை, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? அதான் அது எடுக்க மாட்டாங்க இவங்க, அப்படி தான் கொடுக்கணும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, சும்மா சொல்லுவாங்க, அப்படி இருந்தும் ஏன் எப்படி நான் வந்தால் சாரியத்தை ஒழிச்சிருவேன், நான் வந்தால் டாஸ்மார்க்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கனிமணிலேருந்து இப்போ புதிய இளவரசர் ஒருத்தர் இருக்கார், அவர் வரைக்கும் சொன்னார், எங்கள் ஆட்சி வந்ததுன்னா நீட்டு தேர்வு வந்ததுன்னா நீட்டு தேர்வு நாங்கள் தான், எங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும், அப்புறம் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் எப்படி போராடிட்டே இருப்போமோ அந்த மாதிரி போராடிட்டே இருப்போம், அது பேர் தான் நீட்டை ஒரிக்கிறது. அதுக்கு அந்த மனுஷன் சொல்லாமே இருந்துருக்கலாம், இந்த நீட்டு ரகசியம் என்ன ரகசியம் என்னன்னு கடைசி வரைக்கும் நம்ம கேட்டுன்னு இருந்துருக்கலாம், சொல்லாமே இருந்துருக்கலாம், கடைசியில் சின்ன பசங்க விளையாட்டு மாரி பண்ணிட்டு போயிட்டார். அப்போது இவங்க வந்து 10.5 இல்லை சாதிவாரி கணக்கெடுப்போ இது எடுத்துட்டாங்கன்னா எந்தெந்த சாதி எவ்வளோ உள்ளவருக்குன்னு தெரிஞ்சிடும், இந்த தமிழனுக்கு முதல்ல தெரிஞ்சிடும், வன்னியனை விட்டுருங்க, வன்னியர் வன்னியர் குடி தமிழ் குடிக்குள்ளே இருக்கிறத விட்டுருங்க, இப்போது சில பேர் வந்து நான் 40 விழுக்காடு இருக்கிறேன், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் மனவாடு தான், இங்கே தமிழ்நாட்டில் சென்னையிலேயே நாங்கள் தான் இருக்கிறோம் அதிகமாக, தமிழ்நாட்டு முழுக்க பார்த்தா நாங்கள் 40 விழுக்காடு மணவாடுன்னு எதை சொன்னீங்க எனக்கு புரியல, அதான் மணவாடு, அதாவது தெலுங்கில் வந்து மணவாடுன்னு வாங்க அவங்கள, மணவாடுன்னா சார் அது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும், நானா தெலுங்கா நான் எனக்கு அது தெரியாது, அது சொல்லுவாங்க எங்கள் மணவாடு தான் அப்படின்வாங்க, அதனால் நான் அதை சொன்னேன், எனக்கு அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது, ஏதோ இங்கிலீஷில் கூட 2 அர்த்தம் கேட்டேன் தான் சொல்லுவேன், இதில்தான் தெரியும் எனக்கு தெரியாது, அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் 40 விழுக்காடு இருக்கிறோம் அப்படி இப்படின்வாங்க, அந்த 40 விழுக்காடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சுப்படலை இப்போ எங்களுக்கு அப்பட்டமா, என்னங்க நீங்கள் 5% கூட இல்லை மொத்தமாகவே அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம், அதுக்கு எடுக்க அதுக்காக அவங்க எடுக்காமல் இருப்பாங்க, ஏன்னா மேலே இருக்கிறவங்க அவங்க தான், அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க, மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம், மத்திய அரசு அதை செய்ய தயங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய அரசு எங்கே செய்யணும், அங்கங்கே மாநில அரசு அவனே செஞ்சுட்டு இருக்கானே, பிற மாநிலங்களே பிற மாநிலங்கள் வந்து மாநில அரசு அவனே செய்கிறான், உங்களுக்கு வேணால் எடுக்க தெரிலன்னா சொல்லுங்கள், நான் வேணால் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற அந்த வாத்தியாருக்கு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து 1 கொடுத்தீங்கன்னா போதும், ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த தோக்கப்பள்ளி அந்த அரசு வந்து இது 12 வரைக்கும் இருக்குது பாருங்கள், 5 ஒரு 12 வரைக்கும் இருக்கிற பள்ளி கூட இருக்குது, தோக்கப்பள்ளின்றது எல்லா ஊர்லேயும் இருக்குது, 5 வரைக்கும் இல்லை 8 வரைக்கும் அப்படின்ற அந்த தோக்கப்பள்ளி டீச்சருங்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் போங்கம்மா இந்த ஊர் ஃபுல்லாக, அவங்க தானே ஓட்டு லிஸ்ட் யார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க,
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஓட்லேயும் யார் எடுத்து கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற டீச்சர் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அவங்க போய்ட்டு எல்லாரும் வீட்டு வீடு போய்ட்டேம்மா, நீ என்னம்மா ஜாதி, என்ன குடிம்மா, உங்களுக்கு என்னம்மா சொல்லுவாங்க, இந்த ஊர் பட்டம் என்னம்மா, உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன வரும், அது கேட்டால் எழுதி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஒரு 4000 குடும்பம் இருக்குதுன்னா ஒரு 10 டீச்சர் அமைச்சிங்கன்னா ஆளுக்கு ஒரு ரெண்டு பேர் ஒரு தெருவு போயிட்டு வந்தாங்கன்னா எப்போ நகராட்சியிலேருந்து கொடுத்துருவாங்க. நகராட்சியிலேருந்து வாங்கி நீங்கள் எப்போ ஒரு நாள் அறிவிச்சிடலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது வந்து சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமாக தான் சொல்கிறேனே, சின்ன விஷயம் அது, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு நாளில் முடிச்சிடலாம், காலையில் எடுக்க ஆரம்பித்து சாயந்தரத்தில் வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்லிடலாம் எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பங்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் தான். நீங்கள் எத்தனை பேர், எத்தனை ஜாதி, எத்தனை ஊரில் இருக்குன்னா எத்தனை சுலபமான விஷயத்தை கூட வந்து அரசு எடுக்க தயங்குது. எடுக்க மாட்டாங்க, அதை தான் சொல்கிறேன்னு, எடுக்க மாட்டாங்க. இவங்க இடப்பங்கிட்ட தரமாட்டாங்க. 10.5 இப்போ அடுத்த தேர்தலுக்கு வரைக்கும் இதை வந்து அப்படியே நிலவில் வச்சுனே இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் போன வாட்டி என்ன பண்ணார், எடப்பாடியார் குத்தவனியா 10.5 வந்து நிறைவேறாது, எங்கே அங்கே தெற்க போயிட்டு இந்த பக்கம் வரும்போது என்ன சொல்கிறாரு, 10.5 வந்து இவங்க கொடுத்தாலும் அது வந்து திருப்பி கேன்சல் ஆகிடும், ஆனால் அது நாங்கள் வந்து தான் முடிப்போம் ஸ்டாலின் சொன்னது. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாங்க, செவரே எழுதிட்டாங்க, விளம்பரம் செவரி விளம்பரம் போஸ்டர் வச்சு ஒட்டி 10.5 மேலும் உறுதிப்படுத்த உதயசேவரி சின்னத்துக்கு வாக்களிங்க. இது எப்படியப்பட்ட ஒரு பிச்சைக்காரத்தனம், ஐயக்கியத்தனம்! நீ ஏன் வந்து மற்றவனோட உணர்வில் வந்து நீ ஏன் ஓட்டு பிச்சை உனக்கு இப்படி தான் வேணுமா? ஏன் சாதி பேர் சொல்லி ஓட்டு கேட்குறல்ல வன்னியர்களுக்கு, உனக்கு தான் சாதி பே சாதியே இல்லையே, உனக்கு தான் சாதியும் கிடையாது, உனக்கு மதமும் கிடையாது, நீ எதுக்கு வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு மேலும் உறுதிப்படுத்த உதயசேவரி சின்னத்துக்கு வாக்களிங்க விளம்பர பதாக? வெக்கமான இருக்கணும் கொஞ்சமாச்சு. அப்போ நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரில, மக்களுக்கு நம்ம சொல்கிறது எத்தனை பேர் போய் சேரும்? அப்பாவி மக்கள்லாம் பண்ணுறாங்க, ஹே சரிப்பா இவங்க வந்தால் போட்டுருவாங்க போல, இவங்க வந்தால் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க போல, நம்ம பிள்ளைங்களும் வேலை வாய்ப்பில் போயிடும். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த வன்னிய சமுதாயத்தை மாற்றிட்டே இருக்காங்க. ஏங்க வன்னியருங்க என்னங்க, அவங்களுக்கு டிவி விட்டா பக்கத்தில் அக்கம்பக்கம் ஊர் போட்டால், நீங்கள் கொஞ்சம் ஊர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா, இங்கே சென்னையில் இருக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருப்பாங்க, கொஞ்சம் ஊர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிற வன்னியர் வந்து என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்பாங்க, பாமகவில் இருக்கிற வன்னியர் சொன்னாலும் கேட்பாங்க, அண்ணாதிமுக வன்னியர் சொன்னாலும் கேட்பாங்க. அதை கேட்டுட்டு எவன் அதிகமாக போய் சொல்கிறானோ அந்த போய் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. பாமர மக்கள் தான் அவன் தெரியும், எம ஃப்ராடி அவன் திருட்டு பையன்றது நம்மளுக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேது. இது நல்ல தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுகிட்டே இருக்கு. ஆமாம், இல்லைன்னா 40 வருஷம் முன்னாடி விழிப்புணர்வு ஆகிருப்பான்ல, அன்றைக்கே குண்டு வெடிப்பட்டு சாகும்போது அதுக்கப்புறமாவே இந்த 108 ஜாதி ஒன்று சேர்க்கும் போதே இவன் வேணான்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தானே விட்டான். அதுவும் கருணாநிதி அவர்கள் தானே கொடுத்தது 108 சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு பங்கீடு. ஆமாம், அவர் சாதியும் சேர்த்துக்கினார், அதில் அவர் சாதி எதுலையுமே இல்லை, பட்டியலே கிடையாது, அவங்க சாதியே கிடையாது. முதல்ல ஒரு 10,000 பேர் இருப்பாங்களான்னு தெரில, இப்போ வேறு வேறு திருமணம் பண்ணி ஒரு 4-5 கல்யாணம் பண்ணி அவரே ஒரு 100 மக்களை பெற்றுத்துட்டார். யாரும் சொல்லக்கூடாது இல்லை, ஏன்னா ஒத்த விட்டுக்காரன் நீ அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை, அதனால் ஒரு 100 வீடு அவரே உருவாக்கிட்டார் கோபாலபுரம் சுற்றி. மற்றபடி அவர் ஏது சொந்தம் எது பந்தம் எது இந்த நாட்டில் அவருக்கு என்ன இருக்குது? அதே போல் சார், ஐயா அப்பே மணியரசன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடிப்பெயரை வந்து தமிழர்கள் பயன்படுத்தக்கூடாது, குடி தேசியம் என்பது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ் தேசியத்தில் வந்து இப்போ 3-4 தமிழ் தேசியம் வந்துருச்சு. ஒன்று வந்து தமிழ் தேசியத்துலேயும் 3-4 ஆமாம், 3-4 தமிழ் தேசியம். இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிவழி தமிழ் தேசியம். ஒரு சில பேர் வந்து சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த 1951 அப்புறம் அது ஏதோ அவங்க ஒரு வரையறை வச்சுருக்காங்க, அந்த ஒரு தமிழ் தேசியம் இருக்குது. போலி தமிழ் தேசியம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போலி தமிழ் தேசியம் நம்ம எது சொல்கிறோன்னா, நம்ம ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லலை, யாருன்னா நான் மணியரசன் ஐயாவையோ இல்லை சீமான் அண்ணனையோ இல்லை இருக்கிற மிச்ச தமிழ் தேசியவாதிகளாக நான் யாரையும் ஒருத்தர் பேர் கூட குறிப்பிட்டு சொல்லலை. குடி வழி தமிழ் தேசியம் தான் வந்து உறுதியான நிலையான தமிழ் தேசியம். நீங்கள் வந்து எங்கே போனாலும் உங்களைய வந்து எந்த யார் யார் தமிழர் அந்த கேள்வி வைக்கிறான்னா, அப்போ வந்து இங்கே வந்து எதை ஒழிச்சதுனால யார் யார் தமிழர்னு சொல்ல வரான். இந்த 100 காலத்தில் சாதிய ஒழிப்பே, சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கி சாதி பெயர்னா இல்லை குடி பெயர்னா உங்களோட பட்ட பெயர்னா அது போட்டால் பேருக்கு பின்னாடி போட்டால் அது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி இந்த ஈவே ராமசாமி நாயக்கரால் உருவாக்கப்பட்டு இந்த 100 காலம் அரசியலில் வந்து திராவிட கட்சி அரசியலில் உங்களுக்கு சாதி பெயரை வந்து பேருக்கு பின்னாடி போடக்கூடாது அப்படின்ற அந்த கோட்பாடு வந்து இங்கே வலுப்பட்டுறதுனால இங்கே வந்து ஒரு அநாத மாதிரி ஆகிட்டோம். உங்களுக்கு வந்து எப்படின்னா அப்பா அம்மா இல்லாதவன் பேர் தெரியாதவன் வந்து எப்படி வந்து ஒரு அனாதையோ, அதே போல் வந்து உங்களுக்கு சாதி குடி பேர் தெரியாதவன் வந்து ஒரு அனாதை தான். உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாசல் உங்களுக்கு சாதி கூட்டம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி நேம் சர் நேம் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யார் உங்களோட அடையாளம் என்ன, நீங்கள் எந்த மொழி, உங்களுக்கு என்ன சொந்தம்,
உங்களுக்கு எந்த தெரு எந்த ஊர் அப்படின்றது தெரிய வரும். அந்த காலத்துலலாம் வந்து நீ எந்த தெருன்னு கேட்டாலே உங்களுக்கு எந்த சாதின்னு தெரிஞ்சிடும். அதையே கிண்டல் பண்ணி என்ன பண்ணானுங்க, இவன் என்ன சாதி தெரியுது தான், எந்த ஊர் கேட்குறான் எந்த தெருன்னு கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒழிக்கப்பட வேண்டியது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுன்றது எதுனா, இந்த 700 ஆண்டு 600 காலத்தில் வந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பிராமணர்களால் கொண்டு வந்த இந்த ஏற்றத்தாழ்வு, புரியுதுங்களா? ஒரு குடி உயர்ந்தது ஒரு குடி தாழ்ந்ததுன்ற அந்த ஏற்றத்தாழ்வை மட்டும்தான் இங்கே களையெடுக்கணும், ஒழிக்கணுமே தவிர சாதியை ஒழிக்கவே முடியாது. அது எத்தனை நூற்றாண்டு ஆண்டு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது, இப்போ பேருக்கு பின்னால் ஒரு குடிப்பெயரை போடணுங்கிறீங்க. இப்போ மற்றவர்கள்லாம் குடிப்பெயரை பயன்படுத்துவாங்க, ஒரு சில பேர் வந்து பயன்படுத்த முடியாது, அதுலேயே சாதி ஏற்றத்தாழ்வு வந்துடுமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் வாதம். அதை தான் நான் இப்பயும் சொல்கிறேன், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதை பற்றி தான் நம்ம பேசினிருக்கோம். இப்போ இருக்கோம் ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று கிடையாது. ஒரு குடி உயர்ந்தது ஒரு குடி தாழ்ந்ததுன்னு எங்கேயுமே சமம், எல்லாருமே சமம் தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே, நான் சொல்கிறது தமிழர்கள்னு சொல்ல, மனிதர்களும் பிறந்த உலகத்தில் பிறந்த, இந்த ஏன் நான் சொல்கிறேன், ஈ எறும்பு காக்கக்குறி கூட உயர்ந்தது தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு தன்மை, அதற்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அப்போது மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று கிடையாது. இந்த வர்ணசர்ம தர்ம கோட்பாடை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, பிராமணர்களை கிட்டேயே சேர்க்காதீங்க, இந்த ஆரிய வர்க்கர்களை கிட்டேயே சேர்க்காதீங்க, திராவிட வர்க்கர்களை கிட்ட சேர்க்காதீங்க, இவனுங்க தான் நம்மளை பிரிப்பானுங்க. நம்ம சொல்கிறோம் குடிக்குள்ளே தமிழர்களுக்குள்ளே எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, நீங்கள் அதை மட்டும்தான் ஒழிக்கணும், அது மட்டும்தான் இருக்கக்கூடாதே தவிர, இந்த புராண கதைகளை நம்பாமல் மனிதர்களாக மனிதர்களாக மதிக்கிற இந்த தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு தமிழர்கள் வாழணும்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 600 ஆண்டு காலம் தான், விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் தான் இது ஏற்றத்தாழ்வு. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழலாம், அதுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கு நம்மளுக்கு அடையாளம் இருக்குது. அப்போது இந்த ஒற்றுமை வரணும். இப்போ மன்னியர்கள் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுக்காக போர்க்குடியாக இருந்தோம், நான் என்ன மட்டுமா காப்பாற்றிட்டேன், இங்கே இருக்கிற மண்ணுக்கு, இங்கே இருக்கிற மலைக்கு, இங்கே இருக்கிற காடுக்கு, இங்கே இருக்கிற காக்கை குருவிக்கும், இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் தானே காவலனாக இருந்தேன். அப்போது நான் வந்து பறையர்கள் நான் காவலராக இருக்க மாட்டேன், பறையர் குடியிருப்புலாம் வந்து வரவங்க அடிங்க, நான் வன்னியர் குடியிருப்பை மட்டும் காப்பாற்றிடுறேன்னு நான் காப்பாற்றலையே, அப்படி வந்து எந்த ஒரு போர்க்குடியாக இருக்க மாட்டேனே. அப்படி பார்த்தா காலாட்படையில் பறையர்களும் வந்துருக்குறாங்க, அவங்களும் போர்க்குடியாக இருந்துருக்குறாங்க. அப்படி எல்லாருமே இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்திருக்கிறோம். அப்போது இங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது. இங்கே வர்ணசர்ம தர்ம கோட்பாடு அதை பயன்படுத்தின திராவிட கட்சிகள், இவங்க வந்து இன்றைக்கும் இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது, தமிழுக்குள்ளே சாதி பேர் போட்டுக்காதீங்க, உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது, நீ சாதியால் அடிச்சிக்கிறீங்க, உங்கள் சாதியால் பிரிவில் வருதுன்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த சாதியை ஒரு தூண்டியே விடுவான். சாதி ஒழிப்பு பேசுவதே அவர்கள் தானே, பேசுவாங்க அவ்வளோதான். பேசுறதுனால இந்த ரெட்டியார் மன்னரில் சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் சின்ன ஒரு பேப்பரில் எழுதிட்டு கொடுத்தா போதும், அதுதான் அவங்க ஒழிப்பு. அதாவது வேட்டி அவுத்து பார்த்தா உள்ளே இருக்கும் சாதி, இதோட யாரும் சொல்ல முடியாது பச்சையா. அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க சாதியை, வெளியில் வந்து போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. நம்பால் என்ன பண்ணிட்டான், கோமத்தையும் அவுத்து போட்டான் கீழே, அதை அவன் எதிர்ப்பு போயிட்டான். அப்போது நம்ம வந்து அந்த குடிப்பெயரில் வந்து போகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ மணியரசன் ஐயாவுக்கு வந்து என்னென்னா, அவருக்கு வந்து குழப்பமா இல்லை திராவிட கட்சியில உருவாக்கப்பட்டவங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் நம்மளுக்கு வருது. ஏன்னா அவங்க பேசுறது இவங்க பேசுறது என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ இப்போ அவர் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, ஈவர வந்து தமிழர், கலைஞர் கருணாநிதி தமிழர், அண்ணாதுரை தமிழர், ஜெயலலிதாவும் தமிழர், அப்போ அவர் கணக்குப்படி எம்ஜிஆரும் தமிழர், எல்லாருமே இவங்களாம் தமிழர் அப்படின்னா, இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தமிழ் தேசிய அரசியல் என்ன இருக்குது இங்கே? எனக்கு வந்து ஏன் இங்கே தமிழ்நாட்டிலையும் இங்கே இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது? ஈழத்துக்கு எனக்கு எது உண்டான தொடர்பு ஏன் அறந்து போச்சு? இதெல்லாம் இவங்க வந்தக்கப்புறம் தான். ஏன்னா இங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் அங்கே போவோம், அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் இங்கே வரும், டெய்லி இங்கே அங்கே ஈழத்தில் என்ன நடக்குது, இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு படிச்சுன்னு தான் இருந்தான் 50 வருஷம் முன்னாடி வரைக்கும். அப்போ எனக்கு ஈழத்துக்கு ஏன் தொடர்பு அறந்து போச்சு? அங்கே யார் நம்மளை அடிக்கிறது, இங்கே யார் அதை அடிக்கிறத தடுக்க கூட மாட்டுறாங்க, அது ஏதோ ஒரு நாடுன்னு ஏன் சொல்கிறான், புரியுதுல உங்களுக்கு? அது ஏதோ ஒரு நாடுன்றான், அங்கே இருக்கிற மக்கள் யாரோ, நீ இந்தியான்றான், நான் இந்தியானா, என்னை இந்தியாவில் இருக்கிற சுற்றி இருக்கிற எந்த மாநிலத்துக்காரனா என்னை வந்து இந்தியனா ஏற்றுக்கலையே, என்னை தமிழன் தானே சொல்கிறான். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்தது அகிலன்ட்டு, அவன் பேசும் போதெல்லாம் இந்தியன்றான், ஆனால் வந்து தமிழ் அண்ணைன்னு சொல்லிட்டு கப்பல் பேர் மட்டும் வச்சிட்டான். அதுலேயும் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, எடுக்கிறவன் தெலுங்க, நீ பேசும் போதெல்லாம் இந்தியன் ஏதோ ஒன்று பேசுகிற, அப்புறம் தமிழ் அண்ணைன்னு பேர் வைக்கிற, எனக்கு ஏதோ ஒரு பயமாக தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற படம்லாம். இதை இப்போ விசாரணைன்னு அதாவது இப்போ ஒரு படம் வந்தது விடுதலையா, ஆ அதுவும் வந்து நம்மளுக்கு அச்சம் என்ன வருதுன்னா, இந்த திராவிட சிந்தனையாளர் எடுக்கிறது. இப்போ வெற்றிமாறன் எடுக்கிறாருன்னா அவர் ஒரு திராவிட சிந்தனையாளர். அவர் இப்போ இவங்க எடுக்கும் போது நம்மளோட வரலாறு, அது வந்து அவர் சொல்லிட்டார் ஸ்டார்டிங்கில், நல்ல வேலை ஜெய்பின் மாரி இல்லாமல் வண்டியருக்கு திருப்பி பிரச்சனை வந்துட போகிறாங்க சரி, ஏன்னா ஃபுல்லாக வண்டியர்களோட கதை தான் அது. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், இது வந்து முழுக்க முழுக்க கற்பனைகளே அப்படின்னு சொல்லிட்டு பேரில் மட்டும் ஒரு சின்ன திருத்தம் பண்ணிவிட்டு பெருமாள்னு பேர் வைக்கிறாங்க, வாத்தியார் பெருமாள்ன்ட்டு, கலிக பெருமாள் அப்படின்றத, இந்த மாதிரிலாம் மாற்றிட்டு கொஞ்சம் எடுக்கிறாங்க படத்தை. இப்போ அதை பார்த்தோன்னே
என்ன பண்ணுறான், சங்கியெல்லாம் அச்சப்படுறான். ஏய் வன்னியருங்கெல்லாம் வந்து அவன் வன்னியர்னு சொல்ல மாட்டான், அது ஒன்று தான் குறை. என்ன பண்ணுறான், தீவிரவாதி, தமிழரசனா தீவிரவாதி, கலிங்க பெருமாளா தீவிரவாதி, இவங்க எல்லாம் யாருன்னா தீவிரவாதின்றான். அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவை, இன்றைக்கி இருக்கிற நடைமுறை ஆட்சிகளை அன்றைக்கே கணித்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எதிர்த்தவங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அம்பேத்கரோ இல்லை இன்றைக்கி இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டமோ இதை எதிர்த்தே பேசக்கூடாதுன்னா நம்ம வந்து இது ஜனநாயகம் எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு எல்லா ஒரு உணர்வும் இருக்குது, மக்கள் வந்து பேசக்கூடிய கருத்து எது வந்தாலும் பேசலாம். நீ நேற்று ஒரு சட்டத்தை போட்டு நேற்று ஒரு நாட்டை உருவாக்கிட்டு அதுக்கு வந்து என்னை அடிப்பணிச்சு போகணுன்னு சொல்கிறதுக்கு எந்த எவனுக்கும் அறிக்கிறது கிடையாது, உரிமை கிடையாது. நான் பல்லாயிரம் ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு நெறி இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதுக்கேற்ற போல தான் நான் வாழ முடியும். அதனால தான் தனி தமிழ்நாடு கேட்டாங்க. இப்போ அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ளே போகல. இன்றைக்கி ஏன் அந்த படம் எடுக்கும்போது கதறான், அப்போது பாஜகவில் இருக்கிற வன்னியை வந்து உணரணும்ல, அவன் நல்ல வன்னிய ரத்தம் ஓரத இருந்தால் அவன் வந்து உணரணும். என்னடா இது தமிழரசனையும் இதுமாதிரி நம்ம கலைஞர் பெருமாளையும் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக போராடிய, குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அவங்க வந்து சாதிக்காக போராடாமல் தமிழ் சமுதாயத்துக்காக அங்கே இருக்கிற பறையர்களுக்கும் அங்கே இருக்கிற வன்னியர்களுக்கும் இருந்த நிலத்தை பண்ணையார் முறை அடிப்படையில் எவன் அவன் கையிலே போயிடுச்சு, அதாவது மாற்று மொழிக்கு சொந்தக்காரன் கையில் போயிடுச்சு, அதை வந்து பிடுங்கி மறுபடியும் பறையர்கிட்டையும் அதே வன்னியர்கிட்டையும் பிரித்து கொடுத்தாங்க. மக்களுக்காகவே போராடினாங்க, இன்றைக்கும் மக்களின் தலைவராக இருக்கிறாங்க. அந்த படம் எடுக்கும்போது இருக்கிற திராவிட கட்சிக்காரனும் எதிர்க்கிறான், இருக்கிற ஆரிய கட்சிக்காரனும் எதிர்க்கிறான்.